அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறிவோம் ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம ஸ்ரீ பரமசிவனின் தொண்டர்களான 63 நாயன்மார்களின் கதைகளை தான் பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று 4 நாயனாரான இளையான்குடிரை நாயனாரின் கதைக்குள் செல்லலாம். கதைக்குள் செல்லும் முன்னால் இதற்கு முன்னால் போற்ற 3 நாயன்மார்களின் கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டதை காணுங்கள். வாருங்கள், இன்றைய கதைக்குள் செல்லலாம். இன்று நாம் காணப்போவது 4 நாயனாரான இளையாட்குடி நாயனார் தான். வாருங்கள். இளையான்குடி என்ற ஊரில் வாழ்ந்து வந்தவர் தான் இவர். எனவேதான் இவர் இளையான்குடி நாயனார் என்று பெயர் பெற்றார். இவர் விவசாயம் செய்து செழிப்பாக வாழ்ந்து அனைத்து சிவபக்தர்களுக்கும், அதாவது அனைத்து சிவனடியார்களுக்கும் அறுசுவை உணவிட்டு வந்தார். ஆனால் வறுமை இவரை வாட்டி வதைத்தது. அதாவது ஸ்ரீ பரமசிவனின் அருளால் இவர் சோதிக்கப்பட்டார் வறுமையால். இருந்தும் கூட அவர்கள் இருவரும் நன்காக ஸ்ரீ பரமசிவனின் அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தனர். இவர்கள் இப்படி தொண்டு செய்வதைக் கண்டு ஸ்ரீ பரமசிவனே ஒருமுறை சிவயோகி வடிவில் வந்தார். வந்தபொழுது அன்று இரவு மிகவும் கடுமையான மழை. இவர்களது, அதாவது இயற்பகை நாயனாரின் வீட்டை திறக்கிறார். அதாவது வீட்டின் கதவை தட்டுகிறார். இயற்பகை நாயனார் அவரை வரவேற்று உபசரிக்கிறார். ஆனால் இவர்களே உணவில்லாமல் தவிக்கின்றனர். இவர்கள் காலையிலிருந்து எதுவும் உண்ணவே இல்லை. இவர்களுக்கே உணவில்லாத பொழுது எப்படி அந்த சிவயோகிக்கு உணவளிப்பது என்று ஒரே சந்தேகம் இயற்பகை நாயனாருக்கு. அப்பொழுது அவரது மனைவியார் வந்து அவரிடம் கூறுகிறார், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இன்று காலை நான் போற்ற நெல், அதாவது நெல் விதைகளை கொண்டு வாருங்கள், நாம் சமைக்கலாம் அதை வைத்து என்று கூறுகிறார். அதே போல் அந்த மலையில் நினைந்து நெல் பயிர்களை கொண்டு வந்து அதை வைத்து சமைக்கிறார்கள். சமைப்பதற்கு விறகில்லை. எனவே அவர்கள் வாழும் வீட்டில் இருக்கும் கூரைகளில் ஒரு சிலவை எடுத்து அதை போட்டு சமைக்கிறார்கள். கூட காய்கறிகள் ஏதும் இல்லை. எனவே அங்கங்கு குழியில், அவர்கள் வீட்டின் அருகில் உள்ள குழியில் இருக்கும் சிறு கீரைகளை எடுத்து சமைக்கிறார்கள். இப்படி சமைத்து அந்த சிவயோகி தூங்கிவிட்டார். அதற்குள் அவரை எழுந்திக்கும்படி கூறி அவர்களுக்கு உணவிட செல்கின்றனர். அப்போது அந்த சிவயோகி படுத்திருந்த இடத்தில் ஒரு ஜோதி தெரிகிறது. அதை கண்டு இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போது ஸ்ரீ பரமசிவனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் வந்து அவர்களுக்கு அருள் செய்து, நாம் உன்னை சோதிக்கவே இப்படியெல்லாம் செய்தோம் என்று கூறி இவர்களுக்கு குபேரனை, அதாவது குபேர செல்வத்தை அருள் செய்து அன்றே அவர்களை சிவலோகம் அழைத்து சென்றனர். அதாவது அந்த தம்பதிகளை சிவலோகம் அழைத்து சென்றனர். இப்படிப்பட்ட இந்த இளையான்குடி நாயனாரின் கதையை நாம் இன்று கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிவோம் ஓம் நம சிவாய. நன்றி.